ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரண்டீடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம் வாங்க இந்த இலவச வரங்களை பார்ப்போம். பெயர் சிவகாமி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, மன்னார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஸ்பின்னிங் மில்லுக்கு வேலைக்கு போய்ட்டுருக்காங்க. மாதம் 15,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் முதலாக இருந்தாலும் ஓகே, இரண்டாவதாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு ஒன்று இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 5 சென்ட் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அவங்களே திருமணம் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க அம்மா அப்பா வீட்டுக்கே வந்துட்டதாகவும் இவங்களுடைய அம்மாவும் வந்து தவறிட்டதாகவும் அப்பா மட்டும்தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அப்பா கூட தான் வசிக்கிறாங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் வந்து என்னுடைய அப்பாவை ஏற்றுக்கிறவராக வேணும், சாதாரண குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு ஒரு 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூலி வேலையாக இருந்தாலும் ஓகே தான். ஒருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லுங்கள். நல்லா ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா ரோகிணி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துள்ள மன்னார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இங்கே ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு நிலம் இருக்குங்க. ஒரு 2-3 வீடு வாடகைக்கு விட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வீட்டுக்கு கடைசி பெண்ணுங்கிறதுனால நல்லபடியாக தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் இவங்களுடைய கணவர் வீட்டில் வரதட்சணை கேட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணி இவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மட்டும்தாங்க. ஸோ பையனை வளர்த்துட்டு இவங்க அப்பா அம்மா வீட்டில் தான் வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க அக்கா வந்து அவங்க வீட்டில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இவங்களோட எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக 1 ரூபாய் கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவச வரங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.